Dear student, welcome to our mathematics class. Today number second chapter, chapter checkup lende question number 16 paakaporam. Enna kuduthukanga appadina identify the numbers which are divisible by 4. Ore 3 numbers kuduthukanga. First one enna 343, second one 454 and third one 14468. The three numbers me 4 ala divide aaguma appadina nama kandupidikkalam. Seri. அதுக்கு முன்னாடி டிவிசிபிள் பை 4க்கு ஒரு ஜெனரல் ரூல் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். டிவிசிபிள் பை 4 ஏ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4 நம்பர் 4 ஆல डिवाइड आ गया अभी का इधर नंबर फॉर्म्ड बाय द लास्ट टू डिजिट नंबर इज डिविजिबल बाय 4 அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு நம்பர் 4 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் அதாவது அந்த லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் வந்து 4 ஆல டிவைட் ஆகுது போல இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர் கண்டிப்பா 4 ஆல டிவைட் ஆகும் சார் ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க பாருங்க 343 அந்த நம்பர் எடுத்துக்கோம் ஃபர்ஸ்ட் சம் 343 இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் டூ டிஜிட் நம்பர் என்ன இருக்கு 43 அதாவது 43 இருக்கு இந்த 43 4 ஆல டிவைட் ஆகுமா அப்படினா ஆகாது அது பாப்போம் இந்த லாஸ்ட் டூ டிஜிட் நம்பர் ஆஃப் गिवन நம்பர் என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 43 4 டேபிள் டிவைட் ஆகும் அப்படின்னா ஆகாது அப்போ 43 இஸ் நாட் டிவிசிபிள் பை 4 43 இஸ் நாட் டிவிசிபிள் பை 4 4 ஆல டிவைட் ஆகாது எப்படி சார் சொல்றீங்க நம்ம 4 டேபிள் கூட டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம் டிவைட் பண்ணி பார்க்கலாமா 43 4 டேபிள்ல டிவைட் பண்ணுவோம் அப்போ 10 4 40 10 4 40 அப்ப இது மைனஸ் பண்ணோம் அப்படினா 43 minus 43 அப்ப ரிமைண்டர் என்ன வரும் அப்படினா 3 வருது அத ரிமைண்டர் என்ன வரும் 0 வரணும் அப்ப என்ன பண்ணுதா என்ன வரும் அப்படினா இது இதோட 4 ஓட டிவிசிபிளா இருக்கும் அப்போ இங்க என்ன வரும் ரிமைண்டர் 3 வருது அப்ப 43 இஸ் நாட் டிவிசிபிள் பை 4 அப்ப தேர்ஃபோர் தி गिवन நம்பர் 343 இஸ் நாட் டிவிசிபிள் பை 4 அடுத்து क्वेश्चन நம்பர் 2 क्वेश्चन நம்பர் 2 என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 454 இந்த நம்பர் 4 ஆல டிவைட் ஆகுமா அப்படிங்கறத கண்டுபிடிப்போம் இதுலயே அதே போல தான் கொடுத்திருக்கிற லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்குவோம் இந்த லாஸ்ட் 2 டிஜிட் லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் ஆஃப் गिवन நம்பர் என்ன அப்படினா 54 லாஸ்ட் டூ டிஜிட் நம்பர் 54 தி 54 4 ஆல டிவைட் ஆகும் அப்படினா ஆகாது 54 இஸ் நாட் டிவிசிபிள் பை 54 இஸ் நாட் டிவிசிபிள் பை 4 செக் பண்ணலாமா 54 என்ன பண்ணுவோம் அப்படினா செக் பண்ணி பாப்போம்
அப்ப ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னா நமக்கு 2 வருது, பட் ரிமைண்டர் 0 வந்தாங்க அதோட டிவைசரா இருக்கும். அதனால இங்க 13 ஆல் டிவைட் பண்ணும்போது 34 சார் இருக்கு, அதுல பேலன்ஸ் எவ்வளவு வருது 2 வருது. அப்படி வரக்கூடாது, ரிமைண்டர் என்ன வரணும் 0 வரணும். அப்ப தேர்ஃபோர் 54 இஸ் நாட் டிவைசட் பை 4. அப்ப தேர்ஃபோர் கிவன் நம்பர் 454 இஸ் நாட் டிவிசிபிள் by 4. Okay. Next. Third one. 14,468. இந்த நம்பர் பேனா வந்துருக்காங்க. 14,468. அதே போல இந்த சம்பளம் இருக்கக்கூடிய லாஸ்ட் டூ டிஜிட் நம்பர் என்ன இருக்கு அப்படின்னா 68. இந்த லாஸ்ட் டூ டிஜிட் நம்பர் number of given number புதுவே நம்பரோட லாஸ்ட் டூ டிஜிட் நம்பர் என்ன அப்படி பார்த்தா 68. இந்த 68 வந்து 4 ஆல் டிவைட் ஆகுமா சார் அப்படினா கண்டிப்பா ஆகும். 64 is divisible by 4. எப்படி சார் சொல்றீங்க, செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டேபிள் அப்படினா 4 ஆல் டிவைட் பண்ண போறோம். அப்ப 6 எடுத்துக்கலாம். 6 ல 4 எப்ப எடுத்துக்கலாம், 1 டைம்ஸ் இருக்கும். அப்ப 1 4 4 6 மைனஸ் 4 இங்க என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். அப்ப 6 மைனஸ் 4 இஸ் 2. அடுத்த ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா 8. இப்போ இங்கே ஜீரோ நம்பர் கிடைச்சிருக்கு 28. 28 வந்து தான் வச்சுருக்கோம். 7 4 28. 28 - 28 இஸ் 0. அப்போ இங்க ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 0. அப்போ 4 times 74 = 68. ஓகேவா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 68 வந்து 4 ஆல டிவைட் பண்ண முடியும், ரிமைண்டர் நமக்கு தான் 0 கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் எப்படி கூட எழுதிக்கலாம் அப்படின்னா Therefore, the given number 14,468 is divisible by 4. Okay, thank you, student.